வெல்கம் டு சுமங்கலீஸ் ஃபேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காம்பு தையல் பார்க்கலாம். அன்றைக்கி வந்து ஃப்ரேம் இல்லாமல் பார்த்தீங்க, இன்றைக்கி வந்து ஃப்ரேம் வச்சு போட்டு காமிக்கிறேன். காம்பு தையல் எப்படி போடணும்னு பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நாட் போடாமல் போட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்மளை நோக்கியே இருக்கணும். ஊசி குத்தி எடுக்கிறது நம்மளை பார்த்து இருக்கணும். அடுத்து அந்த கேப், கொஞ்சம் கேப் விட்டு குத்தி குத்தி நம்மளை பார்த்தே குத்தி எடுக்கணும். இதுதாங்க காம்பு தையலோட அடிப்படை. ஒரே அளவாக கொடுத்து எடுக்கணும். காம்பு தையலுங்கிறதுனால பச்சை கலர் போட்டால் தான் தெரியுங்கிறதுனால போட்டிருக்கேன். இலைக்கு காம்புக்கு இலையில் நடுவில் கொஞ்சம் காம்பு சின்ன சின்னதாக நரம்பு வரும், அதுக்கெலாம் வந்து இந்த காம்பு தையல் பயன்படுத்தணும். இது அப்படியே டிசைன் போடுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். அந்த டிசைனில் வந்து காம்பு தையல் போட்டிருக்கேன், ரோப் தையல் போட்டிருக்கேன், ரன்னிங் தையலும் போட்டிருக்கேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் பழகின தையல் வரைக்கும் தான் இப்போ அந்த டிசைனில் நான் போட்டிருக்கேன். இது முடிச்சுட்டு அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு புரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி லைனில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் போடணும். அதனால தான் ஃபஸ்ட்டு லைனில் போட்டு காமிச்சிட்டு நான் உங்களுக்கு டிசைன் போட்டு காமிக்கிறேன். பின்னாடியும் முடிச்சு போடக்கூடாது, இந்த மாதிரி கொடுத்து எடுத்துடணும். இப்போ டிசைனில் பாருங்கள் காம்பு தையல் போட்டிருக்கேன். அடுத்த பக்கத்தில் இதே காம்பு தையல் போடுற வளைவு. நீங்கள் தொடர்ந்து பழைய வீடியோலாம் பார்த்துட்டே வரும்போது தான் இந்த தையல்லாம் புரியும். அப்போ தான் வந்து டிசைன் நீங்கள் போட கற்றுக்கலாம். ஏன்னா நான் பழகின தையலே தான் திரும்ப திரும்ப நான் போட்டு காமிப்பேன். நான் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். அதே காம்பு தையல் தான் வளைஞ்சு வர இடம், முக்கோணமாக வர இடம்லாம் இதில் வரும். இப்போ திருப்பி அப்படியே திருப்பி திருப்பி வளைச்சி போடுறோம் பாருங்கள், அது மாதிரி நீங்கள் போடணும். உங்களுக்கு இதில் ஃபாஸ்ட்டாக தான் காமிக்கிறோங்கிறதுனால நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அடிப்படை புரிஞ்சால் தான் அடுத்தடுத்து டிசைன் போட முடியும். ஃபஸ்ட்டு லைனில் போடணும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு பார்க்கணும். இதுக்கும் வந்து நான் காம்பு தையல் தான் பழகியிருக்கேன், போட்டிருக்கேன் பாருங்கள். பூக்கும் வந்து காம்பு தையல் பயன்படுத்தியிருக்கேன். இதில் உங்களுக்கு தெரியணும் அந்த ஸ்டிச்சிங் எப்படி வளைக்கணும் அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த காம்பு தையல் போட்டிருக்கேன். பூக்கும் இப்போ பழகிற தையல் எல்லாமே சிங்கிள் கோடில் வந்து போடுற தையலுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு லைனில் வரக்கூடிய பூ காய் அந்த மாதிரி இதிலெல்லாம் போடலாம். நீங்கள் இதை வந்து டிசைன் வந்து நான் வரைஞ்சி போட்டுருக்கேன், நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரேஸ் எடுத்து போடலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனை இது மாதிரி போட்டு பாருங்கள். எல்லா தையலையும் எல்லா துணியிலையும் பயன்படுத்தலாம். நம்ம எந்த டிசைனுக்கு எந்த தையல் கொடுத்தா நல்லாயிருக்கும் மேட்சாக இருக்குங்கிறது நம்ம ஐடியாவில் தான் இருக்குது. எல்லா தையல்லையுமே மணி வைக்கலாம், கல் வைக்கலாம், டிசைன் பண்ணோன்னா இன்னும் எடுப்பாக தெரியும், அழகாக தெரியும். இதை வந்து வீட்டில் இருந்தே ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கான ஈஸியான வழி தான் இது. நான் ஜாக்கெட்டில் பண்ணதெல்லாம் அடுத்தடுத்து வரும் பாருங்கள். இது தொடர்ந்து பார்த்துட்டே வரும்போது நான் அதெல்லாம் காமிக்கிறேன். அடுத்த வீடியோ நான் டிசைன் பண்ண ப்ளவுஸ் வீடியோ காமிக்கிறேன், அது பாருங்கள். அப்போ பார்க்கும்போது இன்னும் ராயலாக இருக்கும். இந்த தையல் தான் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக தெரியும். இதுலேயும் நல்லா சம்பாதிக்கலாம், தொடர்ந்து பாருங்கள். இப்போ பாருங்கள் காம்பு தையல் கெட் போட்டிருக்கேன். அடுத்து வந்து கெடு தையல் போடுவேன்.
வெட்டு தையல் போட்டு அதுக்கப்புறம் தான் அது உள்ளார தையல் வரது தான் ரோப் தையல். இந்த கலர் கொடுத்து முடிச்சிருப்பேன் பாருங்கள். வெட்டு தையல் போட்டு அதுக்குள்ளே மஞ்சள் கொடுத்து கொடுத்து எடுக்கிறது தான் ரோப் தையல். நீங்கள் பழகின தையலே திரும்ப திரும்ப போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் வரும். அப்போ தான் வந்து நீங்கள் துணியில் வந்து டிசைன் பண்ண முடியும். இந்த வளையிற இடத்துலலாம் கரெக்டாக வளைக்கணும். அந்த டிசைன் மாறாமல் வளைச்சிருக்கேன் பாருங்கள், அது திரும்ப திரும்ப பாருங்கள். இப்போ வந்து மேலே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பழகின தையல் ரன்னிங் தையல் போட்டிருப்பேன். புள்ளி புள்ளியாக காமிக்கிறதுக்கு ரன்னிங் தையல் போட்டு அது முடிச்சிருக்கேன். ரோப் தையல் ஒரே தையிலே போட்டோன்னா பார்க்குறதுக்கு ஒரு லுக்கு வராதுங்கிறதுனால தான் எல்லா தையிலும் கலந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் பழகின தையல் திரும்ப உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், அதனால் திரும்ப திரும்ப அந்த கலர் மாற்றி மாற்றி கொடுத்து போட்டு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.